ஆல்கஹால் மார்க்கர் ரெண்டரிங். ஸோ அதிகபட்சமாக 320 கலர் ஷேட்ஸ் வந்து ஆல்கஹால் மார்க்கரில் இருக்குது. அவரேஜாக வந்து 48 கலர்ஸ், 120 கலர்ஸ், அப்புறம் வந்து 62. ஆல்கஹால் மார்க்கரில் நிறைய வெரைட்டியான ஷேட்ஸ் வந்து இருக்குது. பேசிக்கலி வந்து ஆல்கஹால் மார்க்கர் வந்து வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் வந்து அது ரொம்ப குயிக்காக வந்து ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் ட்ரை, பேப்பர்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணாது. ஸோ அதிகமாக ஆல்கஹால் மார்க்கரை வந்து ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் வந்து ஃபேஷன் டிசைன் படிக்கிறவங்க, ஸோ இந்த காமிக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ கேரக்டர் மாடலிங் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஆல்கஹால் மார்க்கரை ரொம்ப ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஃபேஷன் டிசைன் படிக்கிறவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ஒரு ட்ராயிங் வந்து அடியில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு கலர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ட்ராயிங்கை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ப்ரெசன்டேஷனாகவும் இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஆல்கஹால் மார்க்கர் வந்து போகலாம். ஸோ ஆல்கஹால் மார்க்கரில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, தின்னாக இருக்கக்கூடிய பேப்பரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தின்னாக இருக்கக்கூடிய பேப்பர் அப்படின்னா ஜிஎஸ்எம் வந்து ரொம்ப கம்மியான ஜிஎஸ்எம் போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஜிஎஸ்எம் போனீங்க, ஐ மீன் ஆல்கஹால் மார்க்கர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேம் டைம் வந்து பேப்பரோட பின்புறத்துலையும் வரும். ஸோ அது வந்து பேப்பரை டேமேஜ் பண்ணும், நம்மளோட ஒர்க்கு குவாலிட்டியை வந்து பாதிக்கும். ஸோ ஆல்கஹால் மார்க்கரை நல்ல பிரைட்டான ஒரு பேப்பரில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப டார்க்கான ஒரு பேப்பரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த கலர்லாம் வந்து நிறைய தெரியாது வெளியில். அப்புறம் ஆல்கஹால் மார்க்கர் வந்து ஃப்ளேமபிள், அப்புறம் வந்து சூரிய ஒளி அதிகமாக படுறது அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஆல்கஹால் மார்க்கரை வந்து வைக்க வேணாம். ஏன்னா சீக்கிரத்திலே வந்து ஆல்கஹால் மார்க்கரோட தன்மை வந்து கெட்டு போயிடும். ஸோ ஆல்கஹால் மார்க்கரில் வந்து ரெண்டு விதமான டிப் இருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே ரெண்டு விதமான டிப் இருக்கும். ஒன்று வந்து ஃபைன் டிப்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ப்ராட் டிப். ப்ராட் டிப் வந்து ரொம்ப குயிக்காக வந்து ஒரு இடத்த ஒரு சர்ஃபேஸை வந்து கவரேஜ் பண்ணணும். ஸோ அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராட் டிப்பு. ஃபைன் டிப் அப்படின்றது வந்து டீட்டெயில்டான ஒர்க்குக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஃபைன் டிப் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரஷ் டிப் வந்து இந்த திக் அண்ட் தின்ன லைனு, ஸோ அந்த மாதிரி வேவியான லைன்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்கஹால் மார்க்கர் வந்து இன்னொரு கலரும் இன்னொரு கலரோட பிளெண்ட் ஆகும். ரொம்ப பொறுமையாக லேயர் பை லேயராக வந்து ஆல்கஹால் மார்க்கரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த டார்க் டு லைட் அந்த சென்ஸை வந்து நம்மளால் ஆல்கஹால் மார்க்கரில் வந்து கொண்டு வர முடியும். ஸோ பிளெண்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா பிளெண்டிங் மார்க்கர் அவைலபிளாக இருக்கும், அதையும் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கலரையும் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மார்க்கர். இதில் வந்து ஒரு பிளான் வியூ வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ வாட்டர் ப்ரூஃப் பென்னை வச்சு ஒரு பிளான் வியூ வந்து ட்ராயிங் பண்ணிடுங்க. ஸோ ட்ராயிங் வந்து நல்லா காஞ்சிருச்சா அப்படின்ட்டு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து அந்த கலர் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இப்போ பெரிய சர்ஃபேஸில் கலரை ஃபில் பண்ணுறதுக்கு ப்ராட் டிப்பை பயன்படுத்தி தேவையான இடங்களில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு லைட் க்ரீன் கலர் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபைன் டிப் வந்து டீட்டெயில் இடம் ரொம்ப சின்ன சர்ஃபேஸ் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபைன் டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கலர் அப்ளை பண்ணும்போது ஸோ ரேண்டமாக எல்லா இடத்துலையுமே வந்து கலரை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். சில பேர் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட் பார்ட்டாக வந்து அந்த பிக்சரை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ பார்ட் பார்ட்டாக நம்ம வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வந்தால் என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஸோ அந்த ஓவரால் லைட்டிங், அப்புறம் ஓவரால் அந்த லைட் அண்ட் டெப்த்து இதெல்லாம் மிஸ் ஆகும். அதனால் நம்ம ஒர்க் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஓவராலாக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓவரால் மீன் எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபஸ்ட்டு டோன் வைக்கணும், எல்லா இடத்துலையுமே செகண்ட் டோன் போகணும், ஸோ எல்லா இடத்துலையுமே தேர்ட் டோன், அப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க்கை டீட்டெயில் பண்ணிக்கிட்டே தான் வரணும். ஸோ ஒரே இடத்துல மட்டும் டீட்டெயில் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரக்கூடாது. ஸோ அது வந்து ஸ்விம்மிங் பூல். ஸோ அந்த சர்ஃபேஸில் வந்து வாட்டர் ஃபில்லாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கான நம்ம அப்ளை வந்து நம்ம அப்படி அப்ளை பண்ணுறோம். ஸோ வாட்டர் அப்படின்றதுனால ஒரே ஒரு ப்ளூ மட்டும் அடிச்சுட்டு விட்டுறக்கூடாது. ஸோ லைட் ப்ளூ, ஸோ டார்க் ப்ளூ, ஸோ மீடியம் ப்ளூ, ஸோ இந்த மாதிரி நம்ம வெரைட்டியான ப்ளூ வச்சு நம்ம அந்த வாட்டர் பாடியை வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ எப்போதும் ஒரு டார்க்கான கலரை அப்படியே ராவாக எடுத்து இமீடியட்டாக வச்சிடாதீங்க. ஸோ எப்போ அப்ளை பண்ணும்போதும் ஒரு டார்க் டு லைட் அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் கலர் எல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம் தானே. ஸோ அதே மாதிரி ஆல்கஹாலுமே ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம் தான். ஸோ லைட் டு டார்க் தான் நம்ம போகணும். ஸோ லைட் டு டார்க் போனால் தான் ஸோ அதோட 3D லுக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் லைட் கலர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் டோன், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டார்க் கலர் வந்து ஸோ தேவையான இடத்துல மட்டும்தான் டார்க் கலர் வந்து வைக்கணும். ஸோ டார்க் கலர் எடுத்து அப்படி எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒர்க்கு ஸ்பாயில் ஆயிடும்.
எப்போதும் ஆல்கஹால் மார்க்கர் யூஸ் பண்ணும்போது ஸோ சைடில் வந்து ஒரு ஸ்க்ரிபிள் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு எம்டி ஷீட் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னா இப்போ வந்து ப்ளூ கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாலஞ்சு விதமாக நான் ப்ளூ கலர் இருக்கும், கேப்பில் வந்து ஒரு லைட் ப்ளூ, ஸோ அதுக்கு அடுத்து ஒரு லைட் ப்ளூ, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளூவிலே வந்து நிறைய வெரைட்டி காமிக்கிறாங்க அப்படின்னா, சார் நீங்கள் ஒரு லைட் ப்ளூ தானே எடுத்து நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஃபேர் ஷீட்டில் கொண்டு போய் அப்ளை பண்ணுவீங்க, அது வந்து அந்த கேப்பில் ஒரு கலர் ஃபில் பண்ணி காமிச்சிருப்பாங்களே, ஸோ அந்த கலரோட அது டார்க்காக இருக்கலாம், நீங்கள் அவசரப்பட்டு டார்க்கான ஒரு ப்ளூ அப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா சீட்டே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணுறீங்க, அதை எடுத்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த கலரை எடுத்து சைடில் வந்து இருக்கிற அந்த ஸ்க்ரிபிள் பேப்பரில் வந்து அதை லைட்டாக ஸ்க்ரிபிள் பண்ணி பாருங்கள், அந்த கலர் லைட்டாக இருக்கா டார்க்காக இருக்கா அப்படின்றத ஸ்க்ரிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ லைட்டாக இருந்துச்சுன்னா அந்த கலரோட நம்பர் இருக்கும் அந்த கேப்பில் வந்து எழுதியிருப்பாங்க, அந்த நம்பரை வந்து அது பக்கத்தில் வந்து பென்சில் ஆர் பென் வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உடனே அந்த கலரை எடுத்து நம்ம வேறு ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வாட்டர் கலர் ஆர் வந்து போஸ்டர் கலர் அக்ரிலிக் எனி மீடியம் எது யூஸ் பண்ணாலும் எந்த மீடியம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணாலும் நம்மளோட கவனத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா சன்லைட் வந்து எந்த டைரெக்ஷன்லேருந்து வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஸோ அந்த சன்லைட்டு அந்த அதோட டைரெக்ஷனை வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணால் தான் ஸோ ஒர்க்கு வந்து ஒரு த்ரீ டைமென்ஷன் லுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம நல்லா ஒர்க் பண்ணியிருப்போம், ரெண்டரிங் நல்லா பண்ணியிருப்போம், கலர்லாம் நல்லா அப்ளை பண்ணியிருப்போம், ஸோ சன்லைட் வர்ற சோர்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து இப்போ டாப்பில் இருக்கிற ட்ரீக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து சன்லைட்டோட சோர்ஸ் வர்ற மாதிரியும் டவுன் சைடில் இருக்கிற அந்த ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து சன்லைட் சோர்ஸ் வர்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க்கு வந்து அந்த ரிதம் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த லைட்டிங் ரிதம் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஒர்க்கில் ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஆர் வந்து ஒரு மெட்டீரியலோட ஷேடோ வந்து கீழே விழுது அப்படிங்கும்போது ரொம்ப மைல்டான ஒரு கிரே அதுக்குள்ளே போங்க, ரொம்ப டார்க்கான ஒரு கிரே டார்க் கலர் வச்சிங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஷேடோ மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ இந்த ஷேடோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன ஆகும்னா ஸோ அப்போ தான் அதோட த்ரீ டைமென்ஷன் லுக் வந்து இன்னும் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஷேடோ தான் வந்து லைட் சோர்ஸை வந்து நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இது வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில், இது ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட்காக யூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஹைலைட்டுக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் வச்சு ரெண்டரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ரெண்டரிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆகிறதுக்கு நீங்கள் என்ன மீடியம் வேணாலும் உங்களோட ஒர்க்குக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம்.
ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டும் வந்து நம்மளோட ஒர்க்கில் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்மளோட சீட்டை ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தால் சரிதான். ஸோ ஆர்ட்டுக்காக நிறைய பெஸ்ட்டு சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சேனல் வந்து முழுக்க முழுக்க ஆர்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சேனலை தமிழ் வழியில் ஆர்ட்டை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த சேனலோட நோக்கம். ஸோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.